எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கபிலன், பிரேக்கிங் அப்பாட்டோட ரைட்டர் அண்ட் டைரக்டர். இவர் பேர் சுனில் லேசர், சவுண்ட் அண்ட் டிசைன். அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க பேர் அஜித் அண்ட் ரஷிகா. சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் அண்ட் டிஐ ஆர்டிஸ்ட் ஒரே ஆள் தான், அமல் டோமி. ஸோ இந்த படம் நான் 2019 எடுத்தேன், டைரக்ஷன் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு கப்பிள் பிரேக்கப் ஆனதுக்கப்புறமாவும் அவங்க குட் புக்ஸில் இருக்காங்க. தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர், எந்த ஒரு ஹேட்ரேட் இல்லாமல் நீ நல்லா வாழ், நான் நல்லா வாழ்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த படத்தோட இமேஜ். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோரும் நான் தான் பண்ணேன். சவுண்ட் அண்ட் இதுன்னு சொல்லி ஓகே சார். ஓகே, ஸோ இந்த படம் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப லைக் நீங்கள் பார்த்தீங்களானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரே பேட்டர்னில் ஸ்டார்ட் டு எண்ட், ஒரே லைக் தேர்ஸ் நோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸ்க்ரீன் பிளேல. அங்கே ஆக்ஷன், இங்கே டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் கேரி ஆகிறது இருக்குது, பட் அது எல்லாமே ஒரு சட்டிலாக தான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு கம்போஸ் பண்ணும்போது, ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்ப இமோட் பண்ணி லைக் அந்த சொல்கிறது ட்ராமா பண்ண வேணாம், அந்த இமோஷன் வந்து அவங்களால ஃபீல் பண்ணணும், பட் அதே டைம் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக இல்லாமல் சட்டிலாக அதுக்கு என்ன ஒவ்வொரு சீன்ஸுக்கும் என்ன ஜஸ்டிஃபை ஆகுதோ அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணி ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மேண்டலினில் மட்டும் ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணது. சவுண்ட் டிசைன் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். And yeah, so that was it. உங்கள் பேர்? தேங்க்ஸ் ஃபார் யூ வேர்ட்ஸ், தேங்க் யூ ஸோ மச். அண்ட் வாசகசாலைக்கும் அருண் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்ற ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் த டீம்ஸ். அண்ட் இந்த எஃபர்ட், இந்த மீட் வந்து ரொம்ப எனக்கு ஒரு நான் ஸ்டுடியோ வந்து கோடம்பாக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ நாங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாளாக மீட் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் கோவிட்க்கு அப்புறம் வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய டீம் மீட் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் நான் இது இங்கே வந்து மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை பேரை பார்க்குறோம், இத்தனை பேர் வித் ட்ரைவிங் டுவர்ட்ஸ் ஒன் பேஷன், ஒரே ஒரு பேஷனுக்காக இத்தனை பேர் சேர்ந்துருக்குறோம், எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து அந்த பேஷனை ஷேர் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது அது ரொம்ப, இந்த எஸ்பெஷலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னும் போயிட்டுருக்கு, இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மேலே வரல. ஸோ உங்கள் கூட வந்து உட்காந்து ஒவ்வொரு படத்தை பேசி டிஸ்கஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம், உங்களுக்கு காண்டாக்ட் பில்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டராக இருக்குது. இன்னும் பரவாயில்ல, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இமோஷன் கொடுக்குது. தேங்க் யூ. தேங்க்ஸ். கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. மெயினாக ரெண்டு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நடிச்சு மிஷ்கின் சார் சொல்கிறவங்க நடிச்சு வச்சுட்டாங்கன்ற மாதிரி இல்லாமல் அது இயல்பாக நான் உண்மையிலே அவங்க நான் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேர் வாழ்ந்துருக்காங்க, நான் நின்று பார்த்துட்டேன். இதாக இருந்தாங்க அப்புறம் தான் நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்கிறேன். ஓகே, எல்விபி ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணேன், வடபழனி எல்வி. ஆக்சுவலாக ரிகர்ஸ் பண்ணது எல்லாமே. ஸோ ஒரு மூணு நாள் எல்லா சீனும் உட்காந்து ரிகர்ஸ் பண்ணி, ஸோ இங்கே ஆர்டிஸ்ட் ரிகர்ஸ் பண்ணுறாங்கன்னா சைட் வைஸில் நானும் சினிமாட்டோகிராஃபரும் ஷார்ட் டிவிஷன் பார்த்துட்டு இந்த எமோஷனுக்கு கரெக்டாக இந்த ஷார்ட் கன்வே ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு. அண்ட் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடனரி ஆர்டிஸ்ட், லைக் சம் டெடிக்கேட்டலா அவங்க இம்ப்ரூவைஸ் கூட நிறைய பண்ணாங்க. ஸோ அவங்க கேரக்டர் புரிஞ்சு இம்ப்ரூவைஸ் பண்ணது ஆசை தான், ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதாக இருந்துச்சு. நானே ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் தேங்க்ஸ்.